இன்னைக்கு சிறப்பு பார்வையில் பூந்தமல்லியில் இருக்கிற அஜந்தா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க. வணக்கம், நான் அஜந்தா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் பிரின்ஸ்பால் நாகை மனோகரன் பேசுகிறேன். இந்த அஜந்தா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் 34 ஆண்டுகளாக மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறது. ஏராளமான ஓவிய ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறோம். நிறைய மாணவர்கள் சிறுவர் சித்திர பயிற்சி சேர்ந்து தொலைதூர கல்வியிலும் நேரடி பயிற்சியிலும் பல நூற்றுக்கணக்கான இளம் ஓவியர்களை உருவாக்கி இருக்கிறோம். இந்த அஜந்தா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் பூந்தமல்லியில் சுந்தர் திருமண மண்டபம் அருகே இயங்கி வருகிறது. நான் இந்த அஜந்தா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் 2 இயர்ஸாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஆத்மாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என் பேர் வந்து கல்பிரியா, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். முன்னாடியெலாம் நான் சும்மா ரக வரைவேன், இங்கே வந்தோடனே நல்லா வரைய ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய பேர் வந்து பிரணயா, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வீட்டிலருந்தா நான் சும்மா தான் வந்துட்டு இப்போ இங்கே வந்தனும் நல்லா வரைய ஆரம்பிச்சிட்டேன். என் பேர் ஜூடி தொலிவியா, நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே வந்தோடனே நான் வந்து அழகாக ட்ரா பண்ணி வரைஞ்சேன், சார் நல்லா சொல்லி தருவார். என் பேர் தனுஜ், நான் யூகேஜி செக்ஷனில் படிக்கிறேன். அப்புறம் நான் 5 டைம்ஸ் டிராயிங் கிளாஸில் வந்து அப்புறம் நான் டிராயிங் பண்ணிட்டுருக்கேன். மை நேம் இஸ் பி ரஜத், ஐ எம் ஸ்டடிங் இன் 5th ஸ்டாண்டர்ட். நான் டிராயிங் கிளாஸ் வந்து நல்லா டிராயிங் பண்ணுவேன், பெயிண்டிங் பண்ணுவேன். ஹியூமன் பீங்ஸ் டிராயிங் நல்லா வரைவேன். அப்புறமா நான் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகினே போனேன். இன் ஃப்ளவர்ஸ் டிராயிங் பெயிண்டிங் நல்லா வரையும். என் பேர் வந்து யமுனா, நான் இங்கே வந்து ரொம்ப நாளாக டிராயிங் கற்றுக்கிட்டுருக்கேன். ஆஃப்டர் த மேரேஜ் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதால என்னோடய ஹஸ்பண்ட் தான் இந்த கிளாஸில் சேர்த்து விட்டார். இங்கே வந்து நான் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். சார் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காரு, எங்களை நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாரு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அழகாக டிராயிங் சொல்லித்தரார். என் நேம் வைஷ்ணவி, நான் இங்கே 6 மந்த்தாக கோர்ஸ் கற்றுக்கிறேன். பண்ணிட்டு இருக்கேன். கோடை விடுமுறை வெப்பத்தை தணிக்கும் வகையில் குளிர் தரும் தென்றலாக எங்களது ஓவிய பயிற்சி திகழ்கிறது. இளம் சிறுவர்கள் யூகேஜியிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கோடை காலத்தில் இங்கே மிகச்சிறந்த பயிற்சி வகுப்புகள் நடக்கின்றன. இந்த குழந்தைகளுக்கான பயிற்சி வகுப்பில் சின்ன கோடு போடும் பயிற்சியிலிருந்து பெரிதாக வாட்டர் கலரில் சிறந்த படங்களை வரைவது வரை நல்ல பயிற்சி அளிக்கப்படுகிறது. பெற்றோருடைய ஆதரவு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், பெற்றோர்கள் இந்த பயிற்சியிலே தங்கள் குழந்தைகளை சேர்ப்பதில் பெரிதும் ஆர்வம் காட்டுகிறார்கள். இன்னைக்கு பூந்தமல்லியில் இருக்கிற அஜந்தா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பெஸ்ட் கோச்சிங், ஃபேன்டாஸ்டிக், வெல் கோச்ட், வெல் டன்,
சூப்பர், எக்ஸலன்ட். இது ஒரு வேலை வாய்ப்புக்குரிய, எதிர்காலத்தை மிக அழகாக செப்பம் செய்யக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இந்த ஓவியக்கலை பயிற்சி விளங்குகிறது என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை அஜந்தா ஓவிய பயிற்சி பள்ளியில் 16,000 மாணவர்கள் அரசு தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை உயர்நிலை பள்ளிகள், தனியார் நிதி உதவி பெறும் பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், கேந்திரிய வித்யாலயம் எனும் பள்ளிகள் போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்களில் அஜந்தாவில் பயின்றவர்கள் ஓவியாசிரியர்களாக பணியாற்றுகிறார்கள். தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களிலும் மும்பை, ஹைதராபாத், கேரளா, மலேசியா, சிங்கப்பூர், புருணை போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் நமது அஜந்தா மாணவர்கள் மிகச்சிறந்த ஓவியர்களாக நல்ல பெயரோடு, நல்ல புகழோடு, நல்ல செல்வாக்கோடு விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆரம்பகால அரிச்சுவடிக்கு அஜந்தா தான் தூணாக இருந்தது என்பதிலே சந்தேகமில்லை. இவ்வாறு அஜந்தா தன்னுடைய ஒவ்வொரு ஆண்டிலும் தன்னுடைய வெற்றி பாதையை மிக சிறப்பாக நடத்தி வந்திருக்கிறது. இப்பொழுது 34ஆம் ஆண்டு எங்களுடைய பயணம் இனிதாக தொடர்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். அஜந்தா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸின் முன்னாள் மாணவர்கள் திரைப்படத்துறையிலும் ஊடகத்துறையிலும் தொலைக்காட்சிகளிலும் பிரபல பத்திரிகைகளிலும் ஓவியர்களாகவும் கலை இயக்குநர்களாகவும் பணியாற்றி இருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல போனால் சன் தொலைக்காட்சியில் எங்களது மாணவர்கள் கலை இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தினமலரின் முதன்மை ஓவியராக திகழ்பவர் எங்கள் பள்ளி மாணவரே ஆவார். தினமலர் லேஅவுட் பிரிவினுடைய தலைமை பொறுப்பாளர் அவர்தான். அதே போல தினத்தந்தி, ராணி வார இதழ் போன்ற பத்திரிகைகளில் மிகச்சிறந்த ஓவியர்கள் அஜந்தாவிலிருந்து சென்றவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். திரைப்படத்துறையில் நமது பள்ளியிலிருந்து சென்ற கனகராஜ் என்பவர், மா நிரஞ்சன் என்பவர் போன்ற பலர் பல்வேறு திரைப்படங்களிலே பணியாற்றி இருக்கிறார்கள். நிறைய ஆர்ட் அசிஸ்டண்டுகள், இன்றைக்கு அங்கீகாரம் பெற்ற ஆர்ட் அசிஸ்டண்டுகள் அஜந்தாவிலிருந்து உருவாகி இருக்கிறார்கள். தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய விளம்பர ஓவியர்கள் பாதிக்கு மேற்பட்டவர்கள் இங்கே குருகுலமாக பயின்றவர்கள். பலருக்கு பலவிதமான விருதுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நமது அஜந்தா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அரசு பதிவு பெற்ற நிறுவனம், ISO என்னும் உலக தரச்சான்று பெற்ற நிறுவனம். இந்த நிறுவனமும் முதல்வருமாகிய நாகை மனோகரன் என்கிற நான் 36 ஆண்டு காலம் அரசு பள்ளியில் கலையாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். 34 ஆண்டுகளாக இந்த அஜந்தா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் நடந்து வருகிறது. என்னுடைய பல்வேறு படைப்புகளை எல்லாம் பாராட்டி நிறைய பாராட்டுகளும் விருதுகளும் வழங்கியிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட நான் மலேசியா சென்றிருந்தபொழுது அங்கே இருக்கக்கூடிய செந்தூல் படிப்பகம் என்கிற நிறுவனம் தன்னுடைய மணிவிழா ஆண்டில் எனக்கு வித்தக கலைஞர் என்ற விருதை கொடுத்து கௌரவம் செய்தது. லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் என்கிற அமைப்பு வாழ்நாள் சாதனையாளர் விருது என்ற விருதை வழங்கி என்னை பாராட்டியது. சென்னை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், தி தமிழ்நாடு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி என்கிற ஒரு 50 ஆண்டு காலம் வரலாற்று பெற்ற நிறுவனம் எனக்கு சித்திரகலா ரத்னா என்கிற விருதை வழங்கியது. தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கம் தூரிகை தாரகை என்ற ஒரு விருதை வழங்கியது. இவ்வாறு பல்வேறு சிறப்புகளோடு அஜந்தா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் வீடு நடை போடுகிறது என்பதை தெரிவிக்கிறேன். நாங்கள் சூழ்நிலையிலேருந்து வரோம். என் பையன் லோகேஷ் இங்கே தான் படிக்கிறான், 6 மந்தாக படிக்கிறான். நல்லா பண்ணுறான், டிராயிங் நல்லா பண்ணுறான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட இன்னும் அடுத்த லெவல் நல்லா பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். இந்த ஸ்கூல் நல்லா சொல்லித்தராங்க. தேங்க்யூ.
அஜந்தா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் சேருங்கள். ராஜ் வெப் நியூஸின் சிறப்பு பார்வை இன்னைக்கு ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள தொடர்ந்து ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.